ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேமிங் டம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால், நேற்று கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது ரெட்மிக்கும் போக்கோக்கும் இந்த மாதிரி செட்டிங்ஸ் மாற்றுங்க, ஃப்ரீ ஃபயரில் வெறித்தனமாக ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். அதுலேயே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், இந்த ரெண்டு மொபைல் உங்கள்கிட்ட இல்லைனா வேறு எந்த மொபைல் இருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த மொபைலுக்கு நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் என்ன போட்டிருக்கீங்கன்னா, ரியல்மி தான் நிறைய பேர் போட்டிருக்கீங்க, அதில் ரெண்டு பேர் என்னமோ ஓப்போ போட்டிருந்தாங்க. ஸோ நான் இந்த ரெண்டு மொபைலுக்கு தான் இன்றைக்கி செட்டிங்ஸ் சொல்ல போகிறேன். அப்புறம் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, செட்டிங்ஸை பார்த்து ப்ளே பண்ணிட்டு விளாண்டு அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது மொபைல் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவாக போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகனை கிளிக் பண்ணிட்டு ஆலில் போட்டுருங்கப்பா. சரி வாங்க செட்டிங்ஸ்க்குள்ளே போகலாம். பிராண்டுனா அந்த பேரில் ஒரு கெத்து இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். ஓகே நண்பா, இந்த வீடியோ இப்போ நீங்கள் ரெட்மி போக்கோ மொபைல்ஸ் ப்ளேஸ் யாச்சும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உடனே டிஸ்கிரிப்ஷனில் போங்க, உங்களுக்கான வீடியோ நான் நேற்றே போட்டேன், போய் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ ட்ரிக்கு யூஸ் ஆச்சுன்னா உடனே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி கைஸ், இப்போ நம்ம இந்த ரியல்மி ஹோப்போக்கு என்னென்ன செட்டிங்ஸ் மாற்ற போகிறோம்னா, நேற்று மாற்றின மாதிரி தான் இந்த மொபைலுக்கும் மாற்ற போகிறோம். ஆனால் இந்த மொபைலில் ஒரு ரெண்டு செட்டிங்ஸ் எக்ஸ்ட்ரா மாற்ற போகிறோம், அவ்வளோ மற்றபடி எல்லாமே ஒன்று தான். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம இப்போ செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கலாம். செட்டிங்ஸ்க்குள்ளே வந்தாச்சு. வந்துட்டு இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடிஷ்னல் செட்டிங்ஸ் தேடுங்க. இங்கே பாருங்க, இங்கே இருக்க அடிஷ்னல் செட்டிங்ஸ் நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டு அசஸ்பிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்க, அதுக்குள்ளே போங்க. என்னங்க அதை நான் பார்த்துக்கிறேன் எங்கே இருக்குன்னு. இங்கே இருக்குது நடுவில், கரெக்டாக அதுக்குள்ளே வந்துட்டேன். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டச் அண்ட் ஹோல்டு டிலே அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிட்டு ஷார்ட் மீடியம் லார்ஜ் அப்படி இருக்கா நம்ம ஷார்ட் கொடுத்துக்கலாம். கரெக்டாக பாருங்க, நான் ஷார்ட் தான் கொடுக்குறேன், திரும்ப திரும்ப கொடுத்து காட்டுறேன் பாருங்க, நீங்களும் ஷார்ட் வச்சுக்கோங்க. ஷார்ட் வச்சுட்டு அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, லார்ஜ் மவுஸ் பாயிண்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்க, அது டிசபிள் இருக்குது, அதை எனபிளாக பண்ணிப்போம். இங்கே மேலே இருக்குது, நான் ஏதோ எனபிளாக ஆக்கிட்டேன், நீங்களும் அதே மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு அப்போ நம்ம என்ன பண்ண போனோம்னா, கிளிக் வென் பாயிண்டர் ஸ்டாப் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்க, அதுக்குள்ளே போயிட்டு அதை ஆன் பண்ணிப்போம். ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் சென்டரில் வச்சுக்கோங்க, சென்டரில் ஃபுல்லாக வச்சு பாருங்கள், உங்கள் இஷ்டம், நீங்கள் கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் விளாண்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த செட்டிங்ஸ் வச்சா கரெக்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஃபுல்லாக வச்சு வச்சு பார்த்தேன், எனக்கு எந்த செட்டிங்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். சரி கைஸ், அப்படியே நம்ம வெளியே வந்துப்போம். வெளியே திரும்ப செட்டிங்ஸ் வந்துட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கலாம். அடிஷ்னல் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு வெர்சன் அப்படியே இருக்குது பாருங்க, அந்த ஐக்கான் மாதிரி அந்த வெர்சன் உள்ளே போய்க்கலாம். என்னடா டச் பண்ண உள்ளே போக மாட்டேங்குது, ஏலே ஏலே இப்படி பண்ணுற, ஏ உள்ளே போக மாட்டேங்குதுரா. ஆ வல்லு உள்ளே வந்துச்சு கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பில்டு நம்பர் அப்படின்னு இருக்குப்பாங்க, அதை ஒரு 5 times டச் பண்ணிட்டே இருங்க. டச் பண்ணோடனே நமக்கு ஒரு இது வரும், யூ ஆர் நவ் இன் டெவலப்பர் மாடல் அப்படின்னு வந்துடும். அப்போ தான் நமக்கு டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், அதுக்காண்டி தான் நம்ம அப்படி பண்ணுறோம். திரும்ப வெளியே வந்துட்டு இப்போ நம்ம என்ன சர்ச் பண்ண போகிறோம்னா, டெவலப்பர் ஆப்ஷன் அதுக்குள்ளே போகணும். சர்ச் பண்ணுறதுனா சர்ச் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா திரும்ப அடிஷ்னல் செட்டிங்ஸ்க்குள்ளே வாங்க. இனிய மாதிரி உள்ளே வந்தோடனே டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு இருக்குப்பாங்க, டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே வந்தோடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, நான் உனக்கு காட்டுறேன். கரெக்டாக அதை மட்டும் நான் செட்டிங்ஸ் என்னென்ன செட்டிங்ஸ் மாற்றணும் அதை மட்டும் மாற்றுங்க, மற்றபடி வேறு எதுவும் மாற்றாதீங்க. கரெக்டாக கீழே வந்துக்கிட்டே இருங்க, நல்லா கீழே தான் இருக்குது, அது மேலே இல்லை அந்த செட்டிங்ஸு, நின்றுங்க நான் காட்டுறேன். நீங்கள் அந்த செட்டிங்ஸை காணும், ஏழை இப்படி பண்ணுறேன். ஆ இங்கே வந்துருச்சு பாருங்க கைஸ், விண்டோ அனிமேஷன் ஸ்கேல் அப்படின்னு இருக்குப்பாங்க, அதில் என்ன இருக்குன்னா நமக்கு அனிமேஷன் ஸ்கேல் 1x அப்படின்னு இருக்கா, அதை நம்ம என்ன பண்ண போனால் 0.5x அப்படின்னு மாற்றிக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரெண்டாவதா ஒரு ஸ்கேல் இருக்கா, அதை 1x மாற்றிக்கோங்க. மூணாவதாக இருக்கிறது 0.5 வச்சுக்கோங்க. கரெக்டாக பாருங்க, 0.5x 1x திரும்ப 0.5x, கரெக்டாக நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மூணை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள், மூணை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் கீழே ஸ்மாலஸ்ட் வித் அப்படின்னு இருக்கா, அதில் என்ன பண்ண வந்தீங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். 423 வச்சா செம்மையாக ஹெட்ஷாட் அடிக்கலாம், ஆனால் என்ன ப்ராப்ளம்னா நம்ம ஃபோனில் எல்லாம் கொஞ்சம் சின்னதாக தெரியும் எழுத்துலாம், அதுக்காண்டி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பாருங்க நான் வச்சு காட்டுறேன், 423 வச்சேன். இங்கே பாருங்க என்னோடய எழுத்துலாம் எவ்வளோ சின்னதாக ஆயிடுச்சுன்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரே ஒரு ஐடியா நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
நீங்கள் கேம் ப்ளே பண்ணும்போது மட்டும் இந்த ஸ்மாலஸ்ட் வித் அப்படின்னு இருக்குப்பாங்க, அதை மட்டும் நீங்கள் கேம் ப்ளே பண்ணும்போது மட்டும் 423 வச்சு விளாண்டுக்கோங்க. கேம் விளாண்டு முடித்ததுக்கப்புறம் திரும்ப நீங்கள் மாற்றிக்கோங்க. அப்படி மாற்றலாம், மாற்றாமே இருக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். ஆனால் ஹெல்த்து எவ்வளோ சின்னதாக இருக்குப்பாங்க, உங்களுக்கு சில பேர்த்துக்கு ஒழுங்காக தெரியாது, பார்க்க கடுப்பாகும். ஸோ நீங்கள் கேம் ப்ளே பண்ணும்போது மட்டும் அந்த ஸ்மாலஸ்ட் வித் அப்படி மட்டும் அப்போ மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு விளாண்டுட்டு திரும்ப சேஞ்ச் பண்ணி வச்சுருங்க, பழையபடியே 360 வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு செட்டிங்ஸ் மாற்றணுங்க காய்ஸ், அதை நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண வரேன்ட்டு. அதாவது அதே என்ன பண்ணணுன்னா, ஒன்றுமேல நான் ஈஸியாகவே சொல்கிறேன், செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க, பாயிண்டர் ஸ்பீடு அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போனோடனே பாயிண்டர் ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்பாங்க, அதை நம்மள்கிட்ட காவாசிலாம் முக்காவாசி தான் இருக்கும், அதை நீங்கள் ஃபுல்லாக்கி வச்சுருங்க. ஃபுல்லாக்கி வச்சுட்டு போய் கேம் ப்ளே பண்ணி பாருங்கள், சும்மா வெறித்தனமாக விளாட்லாம். எல்லாமே நம்ம மூமெண்ட் ஸ்பீட்லாம் வெறித்தனமாக இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, என்னடா முன்னாடி அப்படி விளாண்டா இப்போ இப்படி விளாட்ற அப்படின்னு கேட்பாங்க, அந்தளவுக்கு செம்மையாக நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகே ஐஸ், இந்த வீடியோவில் மேக்ஸிமம் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது நான் விட்டுருந்தேன்னா உடனே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்பையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லை எனக்கு வேறு ஒரு மொபைல் வேணும் ப்ரோ அப்படின்னீங்கன்னா அந்த மொபைலையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே ஐஸ், இந்த வீடியோ முடிவில் நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது என்னென்னா, நான் நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு அப்படி ஒன்றும் சப்போர்ட்டே கிடைக்கல. அதாவது என்னென்னா, பாதி பேர் பார்க்குறாங்க வீடியோ ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்க, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க ஒரு 13% ரொம்ப தான் காட்டுது பாருங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க பாருங்க. நீங்களும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே இதான் சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டேன். ஓகே, இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பாய்.